வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிளாஸ் ஃபேக்ட்ரி சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வணக்கம் பிளாஸ் ஃபேக்ட்ரி நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமைஸ்டாக பர்சனலைஸ்டாக எப்படி ரெசினை வச்சு ஒரு கிஃப்ட் பண்ணுறதுனா நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் ரிசினை வச்சு செஞ்சு கஷ்டப்பண்ணோம், கடையில் போய் ஈஸியாக கிரீட்டிங்கோட அல்லது ஒரு இருக்கிற ஸ்டாச்சுவோ நான் ப்ரெசென்ட் பண்ணிடுவேன் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. உங்களோட பார்ட்னரை பற்றி உங்களுக்கு தான் நல்லா அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, என்னென்ன மைண்ட் ஆஃப் திங்கிங்கில் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிசினில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காமிச்சு அவங்கள அழகாக நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம். இது இம்ப்ரெஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு வகையான லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடும் தான். அந்த ரிசின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிஃப்ட் பர்பஸ்க்காக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே, சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ரெசின்னா என்ன, அந்த ரெசின் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரெசினில் வர்ற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ரெசின் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு ரெசின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒன்று வந்து ரெசின் சொல்லுவாங்க, இன்னொரு வந்து ஹார்டன் சொல்லுவாங்க. பார்ட் ஏங்கிற ரெசின், பார்ட் பிங்கிறது ஹார்டன். ஸோ ஒரு சில ரெசின்ஸ் பார்த்தீங்கன்னா 1:1 ratio மிக்சப் பண்ணணும் அப்படிம்பாங்க. 1:1 ratio அப்படின்னா, இதை நீங்கள் 50 ml எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பியும் நீங்கள் 50 ml எடுக்கணும். ஸோ இதுதான் 1:1 ratio. சரிபங்காக நீங்கள் ஏவையும் பியும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு சில இது பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ வந்து 3 பங்கு மிக்ஸ் பண்ணணும், பார்ட் பி வந்து 1 பங்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 பங்கு 1 பங்கு அப்படின்னா, இது நீங்கள் 3 மடங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 3ல் 1 மடங்கு தான் இது நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வந்து 75 ml நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 25 ml தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதை தான் இதில் சொல்ல வராங்க 3:1 ratio. ஸோ 75/3=25. ஸோ நம்ம ரெசின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ரெசினில் வர மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்ட் ஏவையும் பார்ட் பியையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு மெயின் டிஃபெக்ட். அந்த ஏர் பபிள்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். அண்ட் ஒன் மோர் டிப்ஸ் நண்பர்களே, இந்த ரெசின்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது க்ளவுஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணாதீங்க. இந்த ரெசின் வந்து எனக்கு ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல்லாக ஹார்ம்லெஸ்ஸான்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் க்ளவுஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ரிசின்ஸ்லாம் உங்கள் ஹேண்டில் ஒட்டிக்கும். நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் உங்கள் கையை விட்டு போகாது, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகவே ஒரு ஃபீல் இருக்கும், கம் தொட்ட மாதிரி அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிட என்ன ஆகும்னா அந்த இதெல்லாம் உள்ளே இன்டேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பாடி ஹெல்த் கண்டிஷன், உங்களோட இம்யூனிட்டி பவர்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸுமே தெரியாது. மேபி நீங்கள் வீக்கானவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாமிட்டிங், ஒரு மாதிரி கொமற்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, நெஞ்சரிச்சல் இல்லை டிசென்ட்ரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரெசின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது என்னுடைய ஒரு அன்பார்ந்த ஒரு வேண்டுகோள் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் வீட்டில் குட்டிஸ் சுட்டிஸ்லாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசினை வந்து ரொம்ப உயரத்தில் வச்சுருங்க, அவங்க கை கெட்டுற மாதிரி இதே வச்சிடாதீங்க. சப்போஸ் அவங்க ஓப்பன் பண்ணி மேலெலாம் ஊற்றுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நண்பர்களே, வீடியோவில் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வச்சிருக்கிற ரெசின் பார்த்தீங்கன்னா 3:1 ratio. எதை வச்சு நான் 3:1 ratio சொல்கிறேன்னா, அதிலே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கேன், மிக்ஸ் 3 parts of resin to 1 part of hardener அப்படின்னு. அதாவது ஃபைனல் அவுட்புட்டில் எனக்கு 3 பங்கு ரெசின் இருக்கணும், 1 பங்கு ஹார்னர் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் 1:1 வாங்குனீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருப்பானா, மிக்ஸ் 1 parts of resin to 1 part of hardener அவங்க கொடுத்துருப்பான். இதுதான் வந்து 1:1 3:1 கொடுக்குற ரேஷியோ. இப்போ வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணலாங்கிற பார்ப்போம். மிக்சிங்கில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் மிஷினை வச்சு மிக்ஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெவலிங் கப் வச்சு. வெயிட் மிஷினாக 20 gram 30 gram போடுவாங்க, லெவலிங் கப்னா 10 ml 20 ml. இப்போ என்கிட்ட ரெண்டுமே அவைலபிள் இல்லை, அதனால் நான் அப்ராக்சிமேட்டாக வந்து ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஊற்றுனது என்னென்னு பார்த்தோன்னா எபாக்சி ரெசின் பார்ட்டியே வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றுனதும் அது கிளியர் கிறிஸ்டலாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த கப்பு வந்துட்டு க்ளீனாக இருக்கான்னு நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்ட் பி அதாவது ஹார்ட்னரை வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதும் எனக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி தெரிஞ்சு போன மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். என்னடா அவன் கிளியர் கிறிஸ்டலில் கொடுத்துருக்கானே இப்படி தெரிஞ்சு போச்சு அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அந்த தெரிஞ்சு போனது ஈவனாக வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 1 minute வந்துட்டு உங்களுக்கு கிளியர் கிறிஸ்டலாக கிடச்சிரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக நீங்கள் வந்துட்டு ஜென்ட்லியாக வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வேமான வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் பபிள்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். நான் ஏர் பபிள்ஸாக நான் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காகவே அது வந்து இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது எந்த மெத்தடில் வந்துட்டு ஏர் பபிள்ஸை குறைக்கணும்
அப்படின்றதுக்காக இதில் வந்து நான் ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ ஏர் பபிள்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்குது. ஒரு வெசலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஹாட் வாட்டருக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரெசினை வந்து உள்ளே டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹாட் வாட்டரை டெம்பரேச்சர் வந்து மீடியம் லெவலில் இருந்தாலே போதும். நீங்கள் டைம் ஆகாக என்ன ஆகும்னா அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வாட்டருக்கு வாட்டரோட ஹீட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சுருக்க ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் டெம்பரேச்சர் குடிக்கும். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பபிள்ஸ்லாம் நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகும்னா அந்த பபிள்ஸே கம்ப்ளீட்டாகவே இருக்காது. அது ஃபுல்லாகவே வந்து பபிள்ஸ்லாம் மறைஞ்சிடும் ரெசினை விட்டு. இப்போ எனக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஃப்ளாஸ்கில் இருக்கிற ஹாட் வாட்டரை உள்ளே ஊற்றமும் மறுபடியும் எனக்கு வாட்டரோட டெம்பரேச்சர் கூடுது. அப்படி கூடுறதுனால அங்கே பார்த்திங்களா இப்போ வந்து பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறையுது. அந்த இப்போ பபிள்ஸே கம்ப்ளீட்டாக இல்லை, கம்ப்ளீட்டாக டிசப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு 20 minutes கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வரும். அந்த ஸ்டேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இருக்கும் ரெசின். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கும். இப்போ என்னோடய ஃபஸ்ட் அட்டம் இது. நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் முடிஞ்சதும் 24 மணி நேரம் கழிச்சு தான் அதை நீங்கள் டச்சே பண்ணணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் மோல்டு. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு பேக்கிங் இந்த மாதிரி ஏரியாவில் போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. சாக்லேட் லெட்டர்ஸ்லாம் மோல்டு எடுக்கலாம். இப்போ நான் சாக்லேட் லெட்டர் மோல்டு எடுக்கிறதெல்லாம் நான் ரிசின் மோல்டு எடுத்திருக்கேன். அவுட்புட் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ரிசின் மிக்ஸ் பண்ண உடனே இதில் வந்து நான் ஊற்றிட்டேன். அப்படி ஊற்றுனால அங்கங்கே ட்ராப்லெட் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ண உடனே ஊற்றணும் அப்படின்னா அது கரெக்டாக மோல்டுக்குள்ளே வந்து கரெக்டாக செட் ஆகாது. செட் ஆகும், ஆனால் அது எந்த மாதிரி செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ட்ராப்லெட்லாம் வந்துடும். இந்த லெட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எம்மு அந்த ஜி இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோல்டை விட்டு வெளியே அதிகமாக வந்திருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு 20 minutes கழித்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த பார்த்தீங்களா அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆன அந்த எஸ் வந்து நான் எடுக்கும்போது உடஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம். ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கீச்சின்ஸ் பண்ணிக்கலாம், உங்கள் நேம் வந்து எழுதிக்கலாம். இதில் நான் கலரிங் ஏஜென்ட் போட்டேன் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜிகினா பவுடர் போட்டேன் அப்படின்னா ஜிகினாவாக இருக்கும். இப்போ இந்த செகண்ட் அட்டெம்ட் எனக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஹாட்டின் மோல்டு வாங்கிட்டு அந்த ஹாட்டின் மோல்டுக்குள்ளே 2 photos, ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஃபோட்டோ, பேக் சைடில் ஒரு ஃபோட்டோ. இதை நான் லைட்டு வச்சேன்னா அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது நீங்களாக பார்த்தீங்களா. ஆனால் அந்த பபுள்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாகவே இருந்திருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசின் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், மோல்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற ஏர் பபுள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஏர் பபுள்ஸ் ரிமூவ் பண்ணதும் நான் உடனே ஊற்றிட்டேன். இதுதான் ரெண்டாவது தடவை நான் பண்ண தப்பு. ஒரு 20 minutes கழித்து நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த பபுள்ஸ் ஃபார்மேஷன் எனக்கு வந்திருக்காது. சும்மா டெக்கரேஷனுக்காக பீட்ஸு இந்த மாதிரி ஜிகினா பவுடர் சின்ன பொருட்கள்லாம் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணால் ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். இதில் நான் பண்ண தப்பு என்னென்னா உடனே வந்துட்டு செகண்ட் ஃபோட்டோவும் வச்சுட்டேன். ஃபஸ்ட் ஃபோட்டோ வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1 hour 1.5 hour கழித்து செகண்ட் ஃபோட்டோ வச்சா அது வந்து கரெக்டான ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். உடனே வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு செல்ஃப் ஹைட்னால கீழே போயிடுச்சு. ஸோ இதுதான் நான் பண்ண தப்பு செகண்ட் டைம். அதுவும் போக லிக்யூட் ஸ்டேட்டில் நான் ஊற்றுனனால அங்கங்கே வந்துட்டு ஷார்ப் எஜ்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு ஊற்றும் போது எனக்கு தெரியல. ஃபைனல் அவுட்புட் எடுத்ததுக்கப்புறம் தான் ஷார்ப் எஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையவே கீச்சுற அளவுக்கு ஒரு ஷார்ப் எஜ்ஜஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு. அதுவும் போக அந்த பீட்ஸ்லாம் வந்து மேலேயே வந்து ட்ரை ஆகி நிற்குது. 24 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஃபார்மேஷன். ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இது நீங்கள் பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஷோகேஸ்க்கு வந்து வீட்டு டேபிள்லையோ டிவி மேலேயோ அழகாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இப்போ நான் 3வது தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் 3வது தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷார்ப் எஜ்ஜஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது. வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க கையை வச்சு க்ரஷ் பண்ணாங்க அப்படின்னா இது உடையாது, அவங்க கையில் போய் கீச்சிரும். இப்போ ப்ளட் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நான் 3வது அட்டெம்ப்ட்டை ட்ரை பண்ணுறேன். 3வது அட்டெம்ப்ட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா
இதை அதே மோல்டுக்குள்ளே திரும்ப வச்சுட்டு மறுபடியும் நான் ரெசின் ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் போது எனக்கு மேலே உள்ள சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவே வந்துடும். எப்படி சாஃப்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெசின் மிக்ஸ் பண்ண உடனே வந்து இதில் ஊற்ற போகிறது இல்லை, ரெசின் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes இருந்து ஒரு 40 minutes அதை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் 24 hours கழிச்சு எடுக்கிறேன். பார்த்தீங்களா, எனக்கு ஷார்ப் பச்சஸ் எதுவுமே ஃபார்மேஷன் இல்லை, அதுவும் போக எனக்கு திக்னஸும் நல்லாவே இருக்குது. இது நான் பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் ஒரு ஷோகேஸ்லாம் நான் இதை வச்சுக்க முடியும், அவ்வளோ அழகாக இருக்குது. வித் லைட் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு அளவே இல்லை. இப்போ நான் கேமரா முன்னாடி வச்சுருக்கிறேன், எந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க. இதில் அந்த பபுள்ஸ் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, அந்த பபுள்ஸ் மட்டும் ஃபார்மேஷன் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அழகாக இருக்கும். இந்த பபுள்ஸ் வந்து அவுட்புட்டில் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்காக தனியாக நான் போடுறேன். பார்த்தீங்களா, இப்போ லைட் வச்சது எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி எந்த லெவலுனாலும் நம்மளால் கிஃப்ட் பண்ண முடியும் ரெசின் யூஸ் பண்ணி. எல்லோரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.